to my channel. வணக்கம். இந்த கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆணைக்கணங்க ஈழத் தமிழர் போராட்டத்தில் வீர மரணம் அடைந்த மாவீரர்களுக்கு வீர வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தனி ஈழம் பெறுவதற்காக ஆயுதம் ஏந்தி போராடவும் தயாராக இருப்பதாக மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். தலைவர் பிரபாகரன் அவர்கள் கண்ட கனவு நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். அதுவரை நாங்கள் தமிழர்கள் அதுக்காக ஆயுதம் எங்கும் போராடுவோம். வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஈழத்தமிழர் போராட்டத்தில் வீர மரணம் அடைந்த மா வீரர்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் தலைமையில் நடைபெற்ற இந்த வீர வணக்க நிகழ்ச்சியில் மா வீரர்களுக்கு மெழுகுவத்தி ஏந்தி வீர வணக்க முழக்கங்களை முழங்கினர். மேலும் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநகர இளைஞரணி தலைவர் மணிமாறன், மாநகர இளைஞரணி செயலாளர் முத்துப்பாண்டி, மேலப்பாளையம் பகுதி செயலாளர் முத்து, மாவட்ட தொண்டரணி தலைவர் மேலக்கரை மகாராஜன், டவுன் பகுதி செயலாளர் சங்கர் மகாராஜன் மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர்கள் தூவி மா வீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தமிழீழம் பெறுவதற்காக ஆயுதம் ஏந்தி போராடவும் தயாராக இருப்பதாக மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். ஈழத்தமிழர் விடுதலைக்காக நாடுகேட்டு போராடிய மாவீரர்களுக்கு இன்றைக்கு நவம்பர் 27 நெல்லை மாவட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாளாக இன்றிருந்தார். தலைவர் பிரபாகரன் அவர்கள் 1989 அன்று அறிவித்தார். முதல் படுகொலையான சங்கர் படுகொலை நவம்பர் 27 அந்த படுகொலையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் தமிழர்கள் வாழும் அனைத்து இடங்களையும் மாவீர நாளை அனுசரிக்க வேண்டும் என்று பிரகடனம் செய்தார். அதே நாளை நாங்கள் இன்றைக்கு தமிழர்கள் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அந்த மாவீரர்களுக்கு நாடுகேட்டு போராடிய அந்த மாவீரர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம். மெழுகுபத்தி எழுந்தி வீர வணக்கம் செலுத்தும் நாளாக இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. பிரபாகரன், தலைவர் பிரபாகரன் அவர்கள் கண்ட கனவு நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும். தமிழர்கள் இன்றைக்கு ஒன்றுபடுத்தார்களோ அன்றைக்கு தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும். அதுவரை போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். இன்றையா ஒரு நாள் தமிழீழம் தலைவர் பிரபாகரனுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும். அதுவரை நாங்கள் தமிழர்கள் அதுக்காக ஆயுதம் எங்கும் போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம்.